அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது கடவுள் உங்கள் வீட்டில் இருக்கிறாரா இல்லையா என்பதை தெரிவிக்கும் ஐந்து அறிகுறிகள் பற்றி நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொருத்தருமே அவங்க வீட்டில் தெய்வங்களை தொடர்ந்து வழிபாடு பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். தெய்வ வழிபாட்டை மேற்கொள்றவங்களுக்கு எப்பேற்பட்ட துன்பமும் வரது கிடையாது. ஆனா சில பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், நம்ம வழிபடக்கூடிய கடவுளோட சக்தி நம்ம வீட்டில் இருக்கா அப்படின்னு. அதை நம்ம சில அறிகுறிகள் வைத்து தெரிந்து கொள்ள முடியும். அந்த ஐந்து அறிகுறிகள் என்னென்னு பார்க்கலாம். முதலாவது, உங்க வீட்டில் கடவுள் வாசம் செய்யணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா முதல்ல உங்களுடைய குலதெய்வ தொடர்பு உங்களுக்கு இருக்கணும். எந்த வீட்டில் குலதெய்வ தொடர்பு முழுமையா இருக்குதோ அந்த வீட்டில் கண்டிப்பாக கடவுள் அம்சமும் இருக்கும். ஒருத்தரோட உயிர் எடுக்கணும் அப்படின்னு எம்ம தர்மரே நினைச்சாலும் குலதெய்வத்தோட அனுமதி இல்லாமல் எடுக்க முடியாது. அதனால ஒருத்தவங்களுக்கு நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலுமே குலதெய்வத்தோட அனுமதி இருந்தால்தான் முடியும். அதனால நீங்க முதல்ல குலதெய்வத்தை நீங்க வணங்கும் போதே உங்க வீட்டில் கடவுளோட சக்தி இருக்கான்னு தெரிஞ்சுக்கொள்ள முடியும். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல குளிச்சு சுத்தமா முடிச்சுட்டு உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய முன்னோர்களை முதல்ல மனதார வழிபாடு பண்ணுங்க. முன்னோர்களோட படத்துக்கு முன்னாடி நீங்க வந்து பாத்தீங்கன்னா மனதை ஒருநிலைப்படுத்தி வேண்டிட்டு, அதன் பிறகு உங்க குலதெய்வத்தை மனதை ஒருநிலைப்படுத்தி வேண்ட பிறகு நீங்க கடவுளோட படத்துக்கு முன்னாடி சாஷ்டாங்கமா விழுந்து நமஸ்காரம் பண்ணணும். அப்படி பண்ணும்போது ஆண்கள் அப்படின்னா அவங்களுடைய எட்டு அங்கம் தரையில படும்படியாவும், பெண்கள் அப்படின்னா ஐந்து அங்கங்கள் தரையில படும்படியாவும் நமஸ்காரம் பண்ணணும். இப்படி நமஸ்காரம் பண்ணும்போது அவங்க உடம்புல ஒரு விதமான அதிர்வுகள் உண்டாக ஆரம்பிக்கும். இந்த அதிர்வுகளை நீங்க உணர்ந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வீட்டுல குலதெய்வத்தோட வாசம் இருக்குது, தெய்வ அனுகிரகம் முழுமையா இருக்குன்னு ஐதீகமே குறிப்பிடுது. முன்னோர்களோட ஆசீர்வாதம் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா இந்த அதிர்வுகள் உருவாகும், குலதெய்வத்தோட ஆசீர்வாதமும் இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய வீட்டுல கடவுளோட சக்தி முழுமையா நிறைஞ்சிருக்கும். கடவுள் சக்தி முழுமையா நிறையணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா முன்னோர்கள் வழிபாட்டையும் குலதெய்வ வழிபாட்டையும் நீங்க மேற்கொள்ளணும். குளிச்சு முடிச்ச பின்னாடி முன்னோர்கள் படத்துக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. இதன் மூலமா நீங்க செய்யக்கூடிய பூஜையில பல முன்னேற்றங்கள் கிடைக்கும். பூஜை அறை அப்படின்னா கண்டிப்பா பள்ளிகள் இருக்க வாய்ப்புகள் அதிகம். பூஜை அறையில இருக்கக்கூடிய பள்ளிகள் அவ்வப்போது சத்தம் போடும். இது போல சத்தம் போடும் போதே வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல கடவுளோட அம்சம் இருக்கு, அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வத்தோட வாசம் நிச்சயமா இருக்குன்னு அர்த்தம். பூஜை அறையில இருக்கக்கூடிய பள்ளிகள் சத்தத்தை நீங்க கேட்கணும்னா அது உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வத்தோட அருள் கிடைக்க போகுது அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். அடுத்ததா, சில குழந்தைகளை நம்ம பார்க்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அந்த குழந்தை அப்படியே பாக்குறக்கு உங்க தாத்தா பாட்டி மாதிரியே இருக்குது, உறவினர்கள் போல இருக்கு அப்படிலாம் உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வத்தோட அருள் இருக்கிறதுக்கு ஒரு ஐதீகமா கருதப்படுது. இப்படி இருக்கக்கூடிய வீட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா கடவுள் அம்சம் அதிகமாவே இருக்கும். இது போன்ற இருக்கிறவங்களோட வீட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா கடவுள் வாசம் செய்வாங்க. ஏன்னா இது வந்து அவங்க முன்னோர்களே வீட்டுக்கு வரும்போது கண்டிப்பா அவங்க வழிபட்ட கடவுளோட அம்சமும் இருக்கும். அடுத்தது, காக்கைக்கு தினமும் சோறு வைக்கக்கூடிய பழக்கத்தை கொண்டு வாங்க. அப்படி கொண்டு வரவங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே தெய்வ சக்தி நிறைஞ்சிருக்குமே. அதே நேரத்துல அந்த காக்கைக்கு நீங்க சோறு வச்சுட்டு பாத்தீங்கன்னா காகம் நேரா வந்துட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே போயிடாது. காகம் சாப்பிடறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் வீட்டை புத்து பார்க்க ஆரம்பிக்கும். அது வீட்டை பார்த்த பிறகுதான் சாப்பிட ஆரம்பிக்கும். இப்படி இருந்தா அந்த வீட்டுல குலதெய்வம் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா நம்மளுடைய பித்திருக்கள் தான் காக ரூபமா நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு போறாங்க. அந்த நேரத்துல நம்ம குடும்பத்தை பார்த்துட்டு அதன் பிறகு மன நிம்மதியோட போவாங்க. ஏன்னா நம்ம குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு குலதெய்வம் கடவுளோட சக்தி இருக்குன்னு அவங்க முழுமையா நம்பிட்டு போவாங்க. உடல்நிலை சரியில்லை அப்படின்னா கோவிலுக்கு நம்ம உப்பு மிளகு தானமா கொடுக்கறது வழக்கம். உப்பு மிளகு தானமா கொடுத்தா உடம்புல இருக்கக்கூடிய நோய்களும் அகலும் அப்படிங்கிறது ஆன்மீக நம்பிக்கை. அந்த வகையில உங்களோட வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய வாய்வு பிடிக்கப்பட்டால் அங்க பிரச்சனை ஆரம்பிக்கும், மலச்சிக்கல் போன்ற தொந்தரவுகள் வரும். இப்படி வரும்பொழுது உங்க குலதெய்வத்தை நீங்க மனதார வேண்டிக்கிட்டா வயிறும் மனமும் சுத்தமாகும். இது குலதெய்வம் உங்க வீட்டுல நிச்சயமா இருக்குன்னு உணரக்கூடிய ஒரு விஷயமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். குலதெய்வம் இருந்தாவே கடவுளோட சக்தி கண்டிப்பா இருக்கும். இதை நம்ம அனுபவத்துல உணர முடியும். இப்ப நான் சொன்ன விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்க குலதெய்வம் ஒரு ஆண் தெய்வம் சம்பந்தமா இருந்தா நீங்க அமைதியா வீட்டுல தனியா இருக்கும்போது சில நேரங்கள் இந்த சுருட்டு வாசனைகள்லாம் உங்க வீட்டுல பயங்கரமா வரும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கருப்பராயரோட அம்சங்கள் உங்க வீட்டுல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த சில நேரங்களை வந்து பாத்தீங்கன்னா இந்த விபூதியோட வாசனைகள் வரும். இது போன்ற வாசனைகள் ஆனா சம்பந்தமே இருக்காது, சுருட்டுக்கும் எங்கேயும் சம்பந்தம் இருக்காது, விபூதிக்கும் எங்கேயும் சம்பந்தம் இருக்காது. ஆனா வாசனை பயங்கரமா உங்களுக்கு வரும். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா தெய்வம் அந்த நேரத்துல உங்க வீட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னு வெளிப்படுத்தக்கூடிய அம்சத்துல இதுவும் ஒன்று. நன்றி, வணக்கம்.